இதில் நீங்கள் யார் வேணாலும் பெருமை கொண்டாடி எங்களால் தான் நடந்தது என்று சொன்னால் மகிழ்ச்சி தான். 6 மாத காலம் நான் வேலூர் சிறையில் அடைபடுவதற்கு முன்பு அவர்கள் வேலூரில் தான் அடைக்கப்பட்டிருந்தார்கள் என்பது யாருக்காவது தெரியுமா? இதுதான் கேள்வி. நான் வேலூர் சிறைக்கு செல்வதற்கு முன்பு மொத்தமாக என் தம்பிகளை பார்த்திருந்தது 3000 பேர் தான். நான் வேலூர் சிறையில் இருக்கிற 6 மாத காலத்தில் சந்தித்தவர்கள் எண்ணிக்கை 50000 பேர். அதற்கு பிறகுதான் போய் இவ்வளவு காலம் இந்த சிறையில் இவர்கள் இருக்கிறார்களா என்கிற செய்தி வெளியில் வருது. அதுக்கப்புறம் அது போராட்ட வடிவம் பெறுகிறது. தொடர்ச்சியாக போராடினோம். நான் உள்ளே இருக்கும்போது என்னுடைய தம்பி தூக்கு தண்டனை கைது. அவன் தம்பி முருகன் சாந்தன் மூவரும் வந்து தூக்கு தண்டனை கைது. அதற்கு பிறகு ஒரு பேரெழுச்சியை தமிழக நிலத்தில் நாம் உருவாக்கினோம். எல்லோரும் சேர்ந்துதான் உருவாக்கினோம். தங்கை செங்கோடியினுடைய உடலில் பற்றவித்த அந்த நெருப்பு புரட்சி தீயாய் பரவியது. இளைய தலைமுறை பிள்ளைகளின் உள்ளத்தில் ஒரு பேரெழுச்சியை கிளறியது. அந்த நெருப்பு இன்று விடுதலையாய் விளைந்து நிற்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கிய நீதியரசர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஆளும் அதிகாரத்திடமோ அரசு தரப்பு வழக்கறிஞரிடமோ எந்த பதிலும் இல்லை. அவர்களுடைய அதிகபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் விடுதலை செய்திருக்கிறார். 161 சட்ட விதி அல்ல, 142 சட்ட விதியை பயன்படுத்தி நாங்கள் விடுதலை செய்கிறோம். நீ எத்தனை காலத்துக்கு இந்த அரசியல் காரணங்களை சொல்லிக் கொண்டிருப்பாய், நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று விடுதலை செய்திருக்கிறார். ஆனால் இனிமேல் என் அக்கா நளினி, என் தம்பி பயாசு, என் தம்பி முருகன், என் தம்பி சாந்தன் இவர்கள் விடுதலைக்காக திருப்பி எங்களை வீதியில் இறங்கி போராட வைக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். என் தம்பி பேரறிவானுக்கு கொடுத்த தீர்ப்பு மீதி இருக்கிற அறுவருக்கும் பொருந்தும். அவர்களையும் நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிற்கு நான் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். மே 18 நாம் தமிழர் என்கிற ஒரு அரசியல் பெரும்படை உருவான நாம் பிப்ரவரி 2008 நான் என்னுடைய தலைவர் நம்முடைய தலைவரை சந்திக்கிறேன். பிறகு மார்ச்சில் நான் வந்து வெளியே வெளியேற்றப்படுறேன். அதுக்கப்புறம் ஏப்ரல் மேல தீவிர போர் தொடங்கியது. அதே 2009 மே மாதத்தில் முடிவடைந்தது. மே 18 முடிவடைந்தது. முடிந்தது அவ்வளவுதான் என்று சிங்கள இனவாத அரசு உலக நாடுகளின் துணை கொண்டு அதை அறிவிக்கிறது. இந்த நாளை 2009 மே 18 நாளை நாம் திரும்பி பார்க்கும் தொலைக்காட்சி எங்கும் தமிழீழ தாயகத்தில் ஒரு கரும் புகை சூழ்ந்திருக்குது. அங்கங்கே தீ பற்றி எரியுது. அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்கிறார். இங்கே பாடிய என் தம்பி கூட சொன்னார், முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, அது தொடக்கம். முத்துக்குமார் முடிவல்ல, முள்ளிவாய்க்கால முடிவல்ல. எவ்விடத்தே நாங்கள் வீழ்ந்தோம் என்று கருதினீர்களோ உலகத்தீரே, சிங்கள இனவாத ஆதிக்கவாதிகளே, அவ்விடத்தே நாங்கள் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காகவே அதே மே 18 2010 நாங்கள் இந்த புரட்சிகர அரசியல் படையை உருவாக்கி எங்கள் இன்னொரு தாய்நிலமான தமிழீழத்தில் எங்கள் தலைவன் ஏந்தி பிடித்த புலிக்கொடி இறக்கப்பட்ட அதே நேரத்தில் அதே புலிக்கொடியை இன்னொரு தாய்நிலம் தமிழகத்தில் தூக்கி பிடித்து
புலிக்கொடி என் கொடி அல்ல, என் தலைவனும் கொடியும் அல்ல, என் பரம்பரை கொடி, தமிழ் பேரினத்தின் பரம்பரை கொடி. நாங்கள் பாண்டிய மன்னனின் மீன்கொடியை ஏந்தியிருக்கலாம், எங்கள் தலைவன் சேரப்பாட்டனின் வில்லம்பை பயன்படுத்தியிருக்கலாம், தமிழனுடைய மூதாதைகளின் கொடி எல்லாமே பாய்ச்சலில் இருக்கு. மீன் துள்ளி பாயும், அம்பி வில்லில் இருந்த அம்பு பாயும், புலியும் பாயும். ஆனால் ஏன் புலியை தேர்வு செய்தான்? பாண்டிய மன்னன் பாண்டிய எல்லைக்குட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டான், சேர மன்னன் அவன் எல்லைக்குட்பட்ட நிலப்பரப்பை ஆண்டான். ஆனால் எங்கள் அருமை பெரும்பாட்டன் அரசேந்திர சோழனும் அவனப்பன் அருண்மொழி சோழனும் கடல் வள கடந்து படைவள நடத்தி உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகின் மிகப்பெரிய வல்லாதிக்கத்தை நிறுவியவர்கள் எங்கள் மூதாதைகள் அருண்மொழி சோழனும் அரசேந்திரன். அதனால் எங்கள் தலைவன் சோழப்பாட்டனின் புலிக்கொடியை எடுத்தான். அவரே சொன்னது, நம் பாட்டனின் கொடி பக்கவாட்டில் பாய்ந்தது எதிரிக்கு உடலை காட்டிக் கொண்டு, நான் விடுதலைக்கு பாய்வா நேராக பாய்கிறபடி அந்த கொடியை வடிவமைத்தன. சேவரா சொன்னது போல என் அன்புடன் பிறந்தார்களே, என் உயிரோடு கலந்து வாழ்கிற என் உறவினர்களே, உலகெங்கும் வேர்வரப்பி வாழ்கிற என் தாய் தமிழ் சொந்தங்களே, நாங்கள் கொல்லப்படலாம் ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டோம் என்கிறார். அதை போல நாங்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டோம், தோற்று போக மாட்டோம். சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. தொடர்ந்து போராடுவோம். ஆம், நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். ஏன்? ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்கிறான் எங்கள் தலைவன் மேதகுவி பிரபாகரன். பயன் என்பது கோழைகளின் தோழன். கண்ணீர் கோழைகளின் ஆயுதம், அதை எந்த வீரனும் ஏந்த மாட்டான் என்கிறார். எழுங்களின் உடன் பிறந்தார்களே, அச்சமின்றி எழுங்கள். பாவலரேறு பிரிஞ்சி திறனார் கெஞ்சுவதில்லை பிறர்வா, அவர் செய் கேட்டிருக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. தமிழகம் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே என்கிறார். தமிழீழம் தலைமுறையின் தோள்கள் எழட்டும். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா. எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே. சிம்பு பறவையே சிறகை விரி, எழு சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவெளி. நம்பினை பகலினை நள்ளிருள் என்றே, இங்கு நாட்டிற்கு இழிகளதை ஆட்சியா. கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிற்று தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே மொழிப்பற்றெங்கே வெளிப்புற்றிடுக. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியே எம் பூணாம் என்றும் வையமாண்ட வண்டமில் மறவே கையிருப்ப காட்ட எழுக. குறிக்கும் உன் இளைஞர் கூட்டம் எங்கே? மரிக்கொணா கடல் போல் மார்வகை மேல்விடு, நன்மொழிக்கு விடுதலை நல்கிட எழுந்திருந்தான் புரட்சி பாவலன். அந்த உணர்ச்சி பாக்களுக்கேற்ப எழுந்திருக்கிற என்னிடம் உடன் பிறந்தார்களே,
நாம் உறுதியாக வெல்வோம். ஏன்? ஏனென்றால் நாம் தமிழர்கள். ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட எங்கள் மாவீரர்கள் இன்னுயிரை ஈகம் செய்தார்கள். லட்சக்கணக்காக எங்கள் உடன் பிறந்தார்கள், எங்கள் உறவுகள், எங்கள் பெற்றோர்கள் உயிரீகம் செய்தார்கள். இந்த படங்களில் இருப்பது ரொம்ப குறைவு. நச்சு குண்டுகள், கொத்தனி குண்டுகள், பாஸ்பரஸ் குண்டுகள் ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் போர் நடக்கும் போது கூட பயன்படுத்தக்கூடாது என்று தடை செய்ய வைத்திருந்த அத்தனை ஆயுதங்களையும் பயன்படுத்தி கொன்றார்கள். இங்கே இறந்து கிடப்பவர்களை பாருங்கள், எல்லாம் பிஞ்சுகள். சிங்கள குழந்தையா தமிழ் குழந்தையா பிறந்திருக்குமா என்பதை அறியாத அந்த பிஞ்சுகள் கறிக்கட்டையாக கருகி கிடக்கிறார். எது ஒன்றுக்கும் செவி சாய்க்காது, கண் திறக்காது, வாய் திறக்காது பன்னாட்டு சமூகம், இந்திய ஒன்றிய பேரரசு அமைதியாக இருந்தது. போரை அவர்களெல்லாம் சேர்ந்துதான் நடத்தினார். மற்றவர்களுக்கு இது ஒரு செய்தி, எனக்கும் உங்களுக்கும் இது எப்படி செய்தியாக இருக்க முடியும்? இது கடந்து போவதற்கு, மறந்து போவதற்கு. எதை மறப்பது, எதை மன்னிப்பது? உலக வரலாற்றில் எந்த இனத்திற்கும் இவ்வளவு பெரிய கொடுந்துயரம் நிகழ்ந்திருக்கிறது. இவ்வளவையும் இழந்து தாங்கி இவ்வளவு அவமானங்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், வீட்டை இழந்து, நாட்டை இழந்து, கைகால்களை இழந்து, உயிரை கொடுத்து போராடியதெல்லாம் எதற்காக? விடுதலை, சுதந்திரம் என்ற ஒற்றை சொல்லுக்கா? சுதந்திரம் இல்லாத நாடு வெறும் காடு. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடுங்க, நம்மளுடைய தாத்தா. சுதந்திரம் இல்லாத நாட்டிற்கு எந்த பெருமையும் கிடையாது. ரூசோ சொல்கிறான், அறிஞர் ரூசோ. சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்கிறார் பாலகங்காதர திலகர். சுதந்திரம் அனைவருக்குமான அளிக்க முடியாத உரிமை என்றான் இளைய புரட்சியாளன் பகத்சிங். இந்த வழியில் தான் எங்களுடைய தலை அடிமையாக வாழ்வதை விட உரிமைக்காக போராடி சாவது மேலானது என்ற முழக்கத்தை வியட்நாம் விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் கோசிமின் முன்வைக்கிறார். இந்திய பெருநிலத்தில் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பித்து உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டி மானுட சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தி பிரிந்து வளர்க்கிற அந்த கொடுஞ்செயலுக்கு எதிராக புரட்சி செய்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக சுதந்திரமாக வாழ்ந்து சவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறேன். இந்த உலக புரட்சியாளர்களின் தத்துவத்தை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு வந்த நம்முடைய தலைவன், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார். சரணடைந்து சாவதை விட வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. சரணடைஞ்சு வாழலாம், சரி, சண்டையிட்டு சாவோம், அவ்வளவுதானே? அதுக்கு என்ன முன்வைக்கிறார்? அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. இது அவர் முன்வைக்கல, அவருடைய முன்னவர்கள் ஊழித்தேவன்லேருந்து, தீரன் சின்னமலிருந்து, மருதுபாண்டியிலிருந்து, வேல்நாச்சியாரிலிருந்து, அழகுத்துக்கோளிலிருந்து, சுந்தரலிங்கனாரிலிருந்து, பெரும்புடுகளிலிருந்து, பண்டார வண்ணியிலிருந்து எல்லான மூதாதைகளும் முன்வைத்த முழக்கம், அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. அதே தான் அவர் முன்வைத்து போறார். கடைசியா நமக்கு என்ன கற்பித்தார் தெரியுமில்ல? கடைசி அவர் நமக்கு சொல்ல வர்றது என்ன தெரியுமில்ல? போராடினாலும் சாவம், போராடாவிட்டாலும் சாவம், ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் போராடி சாவும். அதனால்தான் அவன் பிள்ளைகள் தொடர்ந்து போராடுகிறோம். ஏன்?
ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள். புரட்சியாளன் பகத்சிங் சொல்லுகிறான், புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை என்கிறார். ரஷ்ய புரட்சியாளன் சொல்கிறான், ஒடுக்குகிற தேசிய இனத்திடம் இருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் பிரிந்து செல்ல விரும்புவது, விடுதலை பெற விரும்புவது என்பது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனத்தின் பிறப்புரிமை என்கிறார். இந்த புரட்சியாளர்கள் கற்பித்த அந்த பிறப்புரிமையை பெறுவதற்குத்தான் மரணத்தை முன்னிறுத்தி உயிரை விலையாக கொடுத்து களத்திலே வீரச்சாவை தழுவினார்கள் நம் உடன் பிறந்தார்கள். இந்த நாள் கூடி கலைகிற ஒரு சடங்கல்ல, நம்முடைய உணர்வை நம்முடைய லட்சிய உறுதியை இரு மடங்காக பெருக்கிக் கொள்கிற ஒரு வாய்ப்பாகத்தான் என் உடன் பிறந்தார்கள், என் தம்பி தங்கைகள், என் பேரன்பு மிக்க பெற்றோர்கள், உலகெங்கும் பறைவாழ்கிற என் உயிர்க்கினி, என் சொந்தங்கள் கருதி கொள்ளுங்கள். சும்மா மே 18 அவர் விளக்கத்துவாங்க, அவர் பாட்டு போடுவாங்க, உறுதிமொழி எடுப்பாங்க, கூட்டமாக அது இல்ல. அது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும், மான தமிழ்தாய்க்கு பிறந்து மான தமிழச்சி மாரிலே பால் குடித்த ஒவ்வொரு பிள்ளைக்குமான வரலாற்று கடமை பிறவி கடமை என்பதை தமிழீழம் தலைமுறையினர் புரிந்து வைத்துக் கொள்ளும். சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெரும்பணியில் இருந்து தமிழீழம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிறார் நம்முடைய தலைவர். என் அன்பிற்குரியவர்களே, நன்மை உடன் பிறந்தார்களே, உலகில் நமக்கென்று ஆதரவு குரல் கொடுக்கவோ ஆதரவு கரம் நீட்டவோ எவர் மற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியத்தின் மக்கள். அப்ப விடுதலை எப்படி சாத்தியப்படுத்துவது? எனக்கான விடுதலை என் கையில், உனக்கான விடுதலை உன் கையில், நமக்கான விடுதலை நம் கையில் என்கிற முடிவுதான் நம் இனத்திற்கான விடுதி என்பதை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். அவன் போராடி பெற்று தருவான், இவன் போராடி பெற்று தருவான், அவன் தீர்மானம் போடுவான், இவன் படையனுப்புவான், நான் போராடி வெல்லுவேன். அதான் தமிழனுக்கும் சிங்களனுக்கும் உலக தலைவர்களுக்கும் எங்கு தலைவனுக்கும் இருக்கிற வேறுபாடு. சேகுவாரா பெரிய வீரன், புரட்சிக்காரன், ஆனால் அவன் நாடு தவிர பிற நாட்டில், கீவா தவிர வேறு நாட்டில் தங்கி இருந்து போராடினான். எல்லோருமே தன்னாடு தவிர பிற நாட்டில் தங்கி இருந்து போராடினார்கள். ஆனால் சொந்த நாட்டை விட்டு எங்கும் செல்லாத சொந்த நாட்டின் மக்களையே, தன் இன மக்களையே படையாக திரட்டி களத்தில் நின்று போராடிய உலக பெரும் புரட்சியாளன் என் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் மட்டும்தான். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆந்தூர் காட்டில் ஒரு பொந்திலை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு என்கிறான் பெரும்பாவளன் பாரதி. அந்த அக்னி குஞ்சு என் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவன் தான். அவன் பற்ற வைத்த நெருப்பு வெந்து தணிந்தது காடல்ல என் உடன் பிறந்தார்களே, இன்று வெந்து தணிந்தது நாடு. இது வரும்னு எல்லாருக்கும் தெரியும். கால ஞானி போல எங்களுடைய தலைவர் பல தடவை பேசியிருக்கிறார், காணொலிகளில் இருக்கு. அவர் சொல்லுகிறார், எம் இன மக்களை சுட்டுக் கொள்கிற இதே சிங்களர்கள் ஆயுதம் ஒரு நாள் சிங்கள மக்களையும் சுட்டுக் கொள்ளும் என்று நடந்தது. நீங்கள் இந்த போரை எம் மீது திணிப்பதால் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுமையை, ஒரு நெருக்கடியை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் என்று போர் நடந்து 13 ஆயிருச்சு அப்ப இல்ல, அதுக்கு முன்பே
அதுக்கு முன்பே பல ஆண்டுகளுக்கு முன்பே தலைவர் சொல்லி இது வரும், நீங்க எதிர்கொள்வீர்கள் அப்படின்னு. அவன் பிள்ளை நானே சொல்லியிருக்கேன், உலகத்தில் எந்த நாட்டிலும் கார் இல்லை, செல்போன் இல்லை, டிவி இல்லை, பிரிட்ஜ் இல்லை, இதற்காக புரட்சி வந்தது இல்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை. அப்போது மக்கள் கிளர்ச்சி செய்கிற போது எதிர்நீக்க எந்த தலைவனும் இருக்க போவதில்லை என்றும் சொன்னீர்கள். என்ன நடக்குது இப்போ? அதேதான் இங்க நடக்குது. ஓடி போய் விடுவார்கள். பன்னாட்டு படைகள், சிங்கள படை எல்லாம் சுற்றி வளைத்து நிற்கும் போதும் தொண்ட நாட்டை தாய்நிலத்தை விட்டு வெளியேறாத என் தலைவன் எங்கே? சொந்த நாட்டு மக்கள் கிளர்ச்சி செய்வது ஓடி ஒளிந்து தமிழர் பிரதேசத்துக்குள் பதுங்கி நிற்கிற கோலை ராஜபக்சே. உலகம் பார்த்து வியக்கிறது தமிழ் பேரினத்தின் மானத்தையும் வீரத்தையும் என் தலைவன் வடிவில். சிங்கரன் சொல்றான்டா, அதை உணர்ந்து சொல்றான், உண்மை சொல்றான், பொய்ய சொல்றான். பிரபாகர இருந்திருந்தா எங்களுக்கு இந்த நிலை வந்திருக்குமான்னு சொல்றான்டா. ஒருத்தன் சொல்றான், நான் கூட ராணுவத்துல தாங்க பணி செஞ்சேன், என்னடா அவர் இவ்வளவுண்டு இறங்கட்டாருங்க கொடுத்துருக்கலாங்க, இவன் மொத்த நாட்டையும் சீ நாட்டை கொடுத்துட்டு எங்களை பிச்சைக்காரன் ஆகிட்டான்றான். அவனே சொல்றான், இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை ஏற்படுமானால் மக்கள் தாங்களே புரட்சியை முன்னெடுப்பார்கள். புரட்சியாளர் லெனின். லெனினிசம் என்பது கம்யூனிசத்தின் ரஷ்ய வடிவம், மாவோயிசம் என்பது கம்யூனிசத்தின் சீன வடிவம். புரட்சியாளர் லெனின் சொன்னது நடக்குது இங்க இங்க அங்க. இது உனக்கு படத்துக்கு டீசர் இருக்குல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் லுக்கா, அது ஒரு இளவு கர்மந்திரம், ஒரு டீசர். முன்னோட்டம், நாங்க முன்னோட்டம் தான். அந்த முன்னோட்டம் தான் இலங்கையில் நடக்குது. யாருக்கான டீசரு? நமக்கு. தி மெயின் பிக்சர் எங்க ஸ்டார்ட் ஆகும்? இங்க தான். மெயின் பிக்சர் பல மணி நேரம் ஓடும், ரெண்டு மணி நேரம் இல்ல, பல வருஷங்கள் கூட ஓடும். நீ பார்த்துக்கிட்டே, நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு, இதுவும் நடக்கும். இது சத்தியம், என் தலைவன் மேல சத்தியம். நடக்கும் எப்படின்னு கேட்கலையா? பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு. பெட்ரோல் டீசல் விலை என்பது எரிபொருள் விலையேற்றம் மட்டும்தானா? அது இல்லாமல் இயக்கம் இல்லை இங்கே. பால், அரிசி, முட்டை, காய்கறி, வெண்ணெய், நெய் இதெல்லாம் ஏத்திக்கிட்டு வர்ற பார உந்துகள் எரிபொருள் நிரப்பணும். கர்நாடகாவில் 5 ரூபா குறைவு, இங்க கூட. இந்த பார உந்துகள், அதாவது லாரி போன்ற பெரும் மூடு உந்துகள், இந்த எல்லா பாதுகள் இங்க இருந்து எடுத்துட்டு வரணும். வழியில சுங்கச்சாவடி சாவடின்னு பல சாவடி இருக்கு, அந்த சாவடி சாகடிக்கு அவன் கொஞ்சம் காசை பறிப்பான். அந்த காசு, லாரி வாடகை, இந்த எரிபொருள் செலவு எல்லாம் உள்ள இருக்கிற தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், முருங்கைக்காய், கீரை, அரிசி, பருப்பு, வெண்ணெய், நெய் எல்லாத்துலயும் ஏறும். இறங்கும் போது, ஏத்தும் போது விலை 10 ரூபா, இறங்கும் போது 25 ரூபா. அத்தியாவசிய பொருளின் விலையை குறைக்க முடியாது. 2 ஆப்பிள் இலங்கையில 400 ரூபாய்க்கு விற்கிதுன்னு நீ செய்தியாக பார்க்கிறாய், நாளை உன் தேசத்தில் 1000 ரூபாய்க்கு கூட விற்கிற வாய்ப்பு வரும். இப்ப நூல் விலையேற்றத்தில் திருப்பூர்புரம் போராட்டம் நடக்குதா? நடக்குது. எல்லா தொழிற்சாலையும் மூடுறான், ஒரு நாளைக்கு 350 கோடி இழப்புங்கிறான். இங்க நம்ம ஐயா சொத்து வரியை ஏத்திட்டார். சொத்து வரியா? சொத்து வரி ஏத்தனா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. 80 விழுக்காடு மக்கள் வாடகை வீட்டில் வாங்க. இந்த 80 விழுக்காட்டு மக்கள் வாடகை வீட்டில் ஒரு மாத வாடகை 7000. சொத்து வரி கூடிட்டதால் இப்ப வீட்டு உரிமையாளன் வரியை கட்டுறதுக்கு வாடகை தான் கூட்டுவான். இப்ப 7000 14000 அரசுக்கு வரி பெருக்கம் இருக்கு, குடியானவனுக்கு வருவாய் பெருக்கம் இருக்கா? இந்த விலைவாசி, இந்த பெட்ரோல் டீசல் விலையேற்றம், இந்த மாதிரி விலையேற்றங்களால் 7000 ரூபாய் வைத்து ஒரு மாதத்தை குடும்பம் நடத்திய நம்ம அம்மா அக்கா தங்கச்சி அன்னைக்கு 14000 ரூபாய் இருந்தால்தான்
குடும்ப நடத்த முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதை தான் கோத்தபாய ராஜபக்சே திரும்ப திரும்ப சொல்றான். இந்திய மக்களை நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம், இதைவிட பொருளாதார பின்னடைவும் விலையேற்றமும் இருக்கு, ஆனால் பிரதமர் மீது நம்பிக்கை வைத்து அவர் காத்திருக்க நம்பிக்கை வைத்து இல்ல பயந்துட்டு கிடக்கிறது. அது நாலுபடியே சொல்லிட்டே இருப்பான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அது நடந்துச்சு, காத்த விற்பாண்டான விற்கிறான், எல்லாத்தையும் வித்துருவாங்கடா இந்தியா இப்போது விற்பனைக்குன்னா நம்பல. அவர் சொல்றாரு பிரகாஷ்ராஜின் சகோதரர், மோடி டிவி தாருங்கிறத நம்புற இந்த மக்கள் நாட்டை விற்கிறாருங்கிறத நம்ப மறுக்குதுங்க அப்படின்னு சொல்றாரு. அழகா சொல்லு அம்மா அருந்ததி ராய், ரெண்டு பேரும் நாட்டை விற்கிறாங்க, ரெண்டு பேரும் வாங்குறாங்க, நாலு பேருமே குஜராத்திகள் தான். யாரு ஐயா? மோடியும் அமித்ஷா ஐயாவும் விற்கிறாங்க, அதானி ஐயாவும் அம்பானி ஐயாவும் வாங்குறாங்க. தட்சாதி வரான இல்ல இருந்து உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் பேரின மக்கள் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம் வந்து தமிழன் ஏன் அடிமையானான் அப்படிங்கிறதுல ஐயா காப்பாடன் காப்பாறவானன் எழுதுனது ஒரு தமிழனுக்கான ஒரு வேத வாக்கு போலதான், ஒரு சத்திய மொழி போலதான் நம்ம சொல்லணும். அவர் என்ன சொல்றாருன்னா, தாழ்வு மனப்பான்மை, நம்மளால முடியாது அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை, பிறகு போர்க்குணமின்மை. போர்க்குணமின்மை, ஒரு ஒரு தவறே நடக்குதுன்னா இப்போ என்னையும் எடுத்துக்கிறீங்களேன், சீமா இதுக்கெல்லாம் ஒரு குரல் கொடுக்க மாட்டாரா? ஏன் உன் குரல் என்ன பிரச்சனை இருக்கா? உனக்கு தொண்டைகிட்ட கட்டிக்கிச்சா இல்லை தொண்டையில் புட்டுறா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? என்னையெல்லாம் ஒருத்தர் ராத்திரியில் ஏதோ சரக்கு போட்டு ஒரு அடிக்கிறான் 12 மணியை போல, இந்த கோபத்தை சுத்தம் பண்ணி சொல்லி ஒரு குரல் கொடுக்க மாட்டியா? அவன் வந்து அவனுக்கு யாரோ ஒருத்தன் வரணும், யாரோ ஒருத்தன் வரணும். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் தான் புனித போராளி. அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவர்கள் சகித்துக் கொள்கிறார்கள், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவர்கள் அடிமையாகிறார்கள். அப்படி அடிமையான கூட்டம் தான் இது. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தன் என்கிற இழி சிந்தனைங்கிறது அடுத்த வார்த்தை அரவணன். அது எப்படி? சீமானே கர்நாடகாவிலிருந்து வந்திருந்தால், ஆந்திராவிலிருந்து வந்திருந்தால், ஒருவேளை பீகார்லிருந்து வந்திருந்தால், மகாராஷ்டிரிலிருந்து வந்திருந்தால், ஆகா என்ன பெரிய தலைவன் இருக்கான். ஓமுஞ்சிய கண்ணாடி பார்த்தாலும் ஏமுஞ்சி மாதிரி இருக்கு, ஏமுஞ்சிய கண்ணாடி பார்த்தாலும் ஓமுஞ்சி மாதிரி இருக்குது. தெருவன் வந்த பயலா, நம்ம ஊரில் தெளிவாக சொல்லிட்டான உள்ளூர் மாடு வள போகாதுன்ட்டு, இது 100 கிலோமீட்டர் தாண்டி போய் வேற சந்தையில் விற்றாதான். அது என்ன வேற சந்தையில் விற்றா? கேரளாவில் ஒரு பத்திரிகையில் செய்து வருது, என் தம்பி பாக்கி அனுப்பி என்னடா அனுப்பிருக்கா மலையாளத்தில், அவன் என்ன சொல்லியிருக்கான், மாட்டுக்கறி திங்கிறவன் நான் இழிவான சாதின்னா மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் என் பெரிய இவனாடா அப்படின்னு. அதை வந்து அவன் எழுதி ஹெல்த் பாலிட்டிஷியன் ஒருத்தர் போட்டு வருது எழுதிட்டான். அது பரவது அங்கே இங்கே நான் பேசி என்னைக்கு பேசினேன்னு தெரியல, எவனும் கண்டுக்கல. அதான் சொல்றானே, மாட்டு கரிதிம்பவன் கடைசாதி, மாட்டு பால் குடிப்பவன் இடைசாதி, மாட்டு மூந்தரம் குடிப்பவன் உயர்சாதி. உலகத்திலேயே இந்தியாவில் தான் பால் கொட்டப்படுகிறது, நெய் எரிக்கப்படுகிறது, மூத்தரம் குடிக்கப்படுகிறது. என்ன கோட்பாடு, என்ன சித்தாந்தம், என்ன சித்தாந்தம்? ஆம்பூர்ல பிரியாணி திருவிழாங்க, பிரியாணி திருவிழா, அதுல மாட்டுக்கறி பிரியாணிங்க, மாட்டுக்கறி பிரியாணி, மாட்டுக்கறி பிரியாணி போடுவதற்கு தடை. நான் ஒரு அறிக்கை விட்டேன், தடையா எதுக்கு போடுற நீ, எதுக்கு போடுற அப்படின்னா உடனே நிகழ்ச்சியை தள்ளி வைங்க, கலவரம் வந்துடும். ஏன்னா போக போக நாம் போய் போறா நான் சாப்பிட்றேன். அப்போ நான் என்ன சொல்றேன், மாட்டுக்கறிய நாங்க திங்கல விட்டுரும், எங்களுக்கு தடை போடுவது இருக்கட்டும் பெருந்தகைகளே.
மாடின் மீது மற்றற்ற பற்று கொண்ட மானுடர்களே, உங்கள் நாட்டு ஒன்றிய அரசின் தலைவர்கிட்ட சொல்லுங்க, பிரதமர்கிட்ட சொல்லுங்க, மாட்டுக்கறி ஏற்றுமதியை நிறுத்துங்க. ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்து இந்திய நாடு ஈட்டுகிற அதிக அந்நிய செலாவணி மாட்டுக்கறி ஏற்றுமதியில் தான். இந்த மாட்டை தின்னால் அடிக்கிறவன் கொள்றவன் தான். நீ நல்ல ஆத்தானுக்கு அப்பனுக்கு பிறந்திருந்தால் என்ன செய்யணும்னா, மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து வருகிற காசில் நாங்கள் வாழ மாட்டோம் என்று நாட்டை விட்டு வெளியேறா போராடா. டெல்லியில விவசாய போராடுற மாதிரி மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யாதே போராடுறா. பிரதமர் அலுவலகத்தை முற்றுகிட்டு போராடுறா. பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன். அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே. வெளிநாட்டுல போய் ஒருத்தன் டிவி கேமரா முன்னிறுத்திட்டு மைக்கை நீட்டிட்டா, ஐயோ என்ன பேய் பூதத்தை பார்த்த மாதிரி பேசுறாரு. இதுல என்ன உங்களுக்கு நான் அறிய தருகிற செய்தி என்றா, இவர்கள் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்கிற நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ இஸ்லாமிய நாடு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா, ட்ரெடிஷன் மீட். நாலு பேரும் முதலாளிகளில் ஒரே ஒருவர் தான் இஸ்லாமியர், மீதி மூணு பேரும் பிராமணர்கள். நம்ம மறுக்கிறியா என்ன? ஊரானுக்கு ஊட்டி விட்டு தான் உள்ள சாப்பிட்டு அடிச்சு கொண்டு வருவேடா. என்னடா உன் தர்மம், உன்னுடைய நீதி, நியாயம்? நியாயவான்கள், நேர்மையானவர்கள், அதை என்ன செய்யணும்? திடீர்னு நம்ம அவங்களுக்கு ஈழத்து மக்கள் மேல வர்ற பாச இருக்க நமக்கு நெஞ்சடிச்சு. ஒரு அம்மையா வந்து கடவுள் மட்டும் எனக்கு வரம் கொடுப்பதா இருந்தால் அப்படியே காலச்சக்கரத்தில் பின்னாடி போய் ஐயா நரேந்திர மோடி அவர்களை வந்து 2008-2009 பிரதமராக்கி ஈழப்போரே நடக்காமல் பார்த்திருப்பேன். அதே இறைவன் மட்டும் எனக்கு வரம் தருவதாக இருந்தால் காலச்சக்கரத்தில் பின்னோக்கி போய் குஜராத்தில் அவர்கள் முதல்வராகவே ஆக விடாமல் தடுத்து 900,000 என் இஸ்லாமிய சொந்தங்களை சாகுடாமல் அவன் ஒரு இனப்படுகொலையான, இவர் ஒரு இனப்படுகொலையான, இவரை வச்சு எங்களை காப்பாற்ற இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி சஞ்சீவி மலை போல தூக்கிட்டு வந்துடும். மொதல் இங்க இருக்கிற சஞ்சீவி மலை தூக்கி சொல்லு, இங்க விழுந்திருக்கு. இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாது என்பதும் டிமாண்டைசேஷனும் இந்த ஜிஎஸ்டி என்கிற இந்த சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் என்று உலக வங்கி சொல்லுது. அதுக்கு பதில் இருக்கா, ஏதாவது இருக்கா? ஒண்ணு கிடையாது. திடீரென்று ஈழத்தை பேசுறது, அது ஏன் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் என் இறையை தேடி ஓடுறேன், என்னுடைய வணக்கத்திற்குரிய தெய்வம் யாருன்னு பார்க்குறேன். என் மூதாதை முருகன் தெரியுது, என் முப்பாட்டன் முருகன் நான் போறேன். அது எப்படி உங்களுக்கு முப்பாட்டன் மூதாதை பாட்டன் தானடா, பாட்டன முப்பா அதனுக்கு முன்னே முப்பாட்டன். சரி, அப்ப நான் வேலை தூங்கினேன். விமர்சனம்னா நாடே நாசமாயிடுச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பிஜேபி தூக்குது, அவங்களுக்கு பிரச்சனையே நான் தான் தூக்குது. தூக்குனோடனே என்னை விமர்சித்து எழுதியவர்கள் பேசியவர்கள் முரசொலியில் தலையங்கம், பாரதிய ஜனதா வேலை தூக்கி இருப்பது ரொம்ப பெருமைக்குரியது, மகிழ்ச்சிக்குரியது. அதே வேலை தாங்க நான் வச்சுருந்தேன், கிடையாது, அதை எடுபடல. அப்புறம் என்ன பண்ணுறான், முன்னோர்களை போற்றான். வேலநாச்சியாருங்கிறான், மருதுபாண்டிங்கிறான், திறன் சின்னமலைங்கிறான், பொடித்தேவனுங்கிறான், அழகுமுத்துக்கோனுங்கிறான், சுந்தரலிங்கம்ங்கிறான், பெரும்படுங்கிறான், பண்டாரவணிங்க. நீனும் போ வேலநாச்சியார் போய் வணக்கம் செலுத்துறது. அடுத்து என்ன பண்ணுறான், ஈழம்ங்கிறான், நீனும் போ. அப்படியே வா, நவம்பர் 27 மாவீரதம் நடத்துவேன், நீனும் நடத்து. கரூரில் நேற்று வந்து மே 18 நினைவஞ்சலி, எங்களை நினைவாக்குனதே நீங்க தான். என்ன கொடுமை பாருங்க. பிரதமர் மோடி போரை நடத்தி போரை நடத்தாமல் நிறுத்துறதா இருக்கட்டும், அன்றைக்கு குஜராத்தின் முதலமைச்சர் அவர்கள், ஒரு மாநில முதலமைச்சர் அருகில் இருக்கிற ஒரு தீவில் சக மனிதர்கள் சாகிறார்கள், அது கண்டிக்கத்தக்கது. இந்த போரை நடத்தி இப்படி கொள்ள வேண்டியதில்லை, ஒரு கண்டன அறிக்கை கூட கொடுத்தது இல்லையே, கொடுத்ததில்லை, யாருமே இல்லை.
இவர்கள் சொல்கிறார்களே திராவிடர்கள், இந்த திராவிட சகோதரர்கள் திராவிட இன சொந்தங்கள், யாராவது யாராவது ஆந்திராவில் ஒரு அறிக்கை, கர்நாடகாவில் ஒரு கண்டனம், கேரளாவில் ஒரு கண்ணீர் துளி, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்ப இவர்கள் என்ன, இவர்கள் கணக்கு என்னன்னா, அந்த இடத்துல அந்த ஒருவர் இல்லைன்னு இந்து ஈழமாயிருந்தது. அது உண்மையிலே இந்து ஈழமும் இல்லை, அது அதானி ஈழம். அதானிக்காகத்தான் இவ்வளவு வேலையும் அங்க நடக்குது. அதுல ஈழம்தான் நீங்க அப்புறம் பெற்றுக் கொடுங்க பெருமக்களே, நீங்க அப்புறம் பெற்றுக் கொடுங்க, பெற்று நீங்களே கூட வச்சுக்கிறீங்க, அதை விடுங்க. ஆனால் அங்கிருந்து 35 ஆண்டுகளுக்கு முன் இங்க வந்தோம் இல்ல, ஏதிலிகளா அகதிகளா, முதல்ல எங்களுக்கு குடியுரிமை கொடுங்க, அப்புறம் நீங்க ஈழம் பெற்று தருவது. இந்து, சரி நாங்க இந்து, செத்து விழுகும் போது நாங்கள் இந்துக்களா ஏன் உங்க கண்ணுக்கு தெரியல? பல்லாயிரக்கணக்கான எங்கள் வழிபாட்டு தலங்களை, சிவன் முருகன் கோயில்களை இடித்து தலினாரே சிங்களன், அப்போது ஏன் அது உங்க கண்ணுக்கு தெரியல? அப்போது இந்து வழிபாட்டு தலமாக ஏன் உங்களுக்கு தெரியல? ஏன் தெரியல? பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருகிற சீக்கியர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் இந்தியாவிற்குள் குடியுரிமை உண்டு, ஆனால் இஸ்லாமியருக்கு இல்லை என்கிறீர்கள். ஆனால் இலங்கையில், ஈழத்தில், என் தாய் நிலத்தில் இருந்து வந்த எங்களுக்கு ஏன் குடியுரிமை இல்லை? ஏனென்றால் நாங்கள் இந்துக்கள் இல்லை. அதை நீங்களே ஒத்துக்கிறீர்கள், நாங்கள் இந்துக்கள் தான் என்றால் ஏன் எங்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படுகிறது? திபெத்தியனுக்கும் இந்திய ஒன்றிய இந்த பேரரசிற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அறிவார்ந்த பெருமக்களே? ஏதாவது? ஆனால் எனக்கும் இந்த நாட்டிற்கும் சம்பந்தம் உண்டு. ஏன்? இந்த நாடே என்னுடைய நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு, இந்திய நாடு என் நாடு. மத்தவன் பேசினா விடு, உலகத்தின் ஆகச்சிறந்த கல்வியாளன், இந்தியாவிலே அறிவு ஆசான், சட்டமேதையானால் அம்பேத்கர் சொல்கிறார், இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். அதுக்கு என்ன பதில்? தெற்காசிய பிராந்திய முழுமைக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் வாழ்ந்தார்கள். மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியர்கள் என்று அமெரிக்க பல்கலைக்கழகத்தினுடைய, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருந்தகைகள் டோனி ஜோசப்பும் ரிச்சி மார்டினும் சொல்லிட்டாங்க. அது குறித்து ஒரு விவாதம் நடக்கலையே, ஒரு ஆய்வு நடத்தலையே? இந்த நிலம் என்னது? இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பூர்வீகுடி மக்கள் நாங்கள். இந்த நிலப்பரப்பின் விடுதலைக்காக செக்கெடுத்து, சிறைபட்டு, தூக்கில் தொங்கி, ரத்தம் சிந்தி போராடி மாண்டவர்கள் நாங்கள். ஆனால் எங்களுக்கில்லாத உரிமை திபெத்தியனுக்கு உயர்ந்த குடியிருப்புகள், விளையாட்டுத் திடல்கள், வணிக வளாகங்கள், கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், திரையரங்குகள். இனி அவனுக்கு திபெத்துங்கிற நாடு கிடைத்தால் கூட போக வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. அப்ப இவ்வளவும் அவனுக்கு செய்கிறீர்கள், எங்களுக்கு குடியுரிமை தர மறுக்கிறீர்கள்? அது கேட்டா ஐயா சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, அங்க சிவில் வார் தான் நடந்தது, மக்களுக்கு மக்கள் தான் மோதிக்கொண்டார்கள், நம்மை தாக்கி அளித்தது இலங்கை ராணுவம் இல்லை என்பது இவர்கள் கூற்று. திடீர்னு பாசம் வரும், திடீர் திடீர்னு. இந்த அறுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குளம் கொடுப்பான், ஆட்டுக்கு இறை கொடுப்பான், அது வேப்பங்குலையை கொடுக்க மாட்டான் கறி கசக்கும்ட்டு. அதில் கூட வேப்பங்குலையை கொடுத்தா கறி கசக்கும், குடலில் போய் தங்கிக்கிட்டு அந்த குடலெல்லாம் கசக்கும். அதனால அறுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து வேப்பங்குலையை நிப்பாட்டிடுவான். அகத்திக்கீரை, கத்தரிக்காய், மற்ற பொருள் இதுதான் கொடுப்பான். அந்த மாதிரி கொடுத்து நம்மளை அறுக்கிறது தான் இந்த வேலை. திடீர்னு அவர் வருவார், திருக்குறளை ரெண்டு பேசுவார், மோடியின் தமிழ் பற்றுக்கு நம்மால் தலைவணங்கிடுவான். வள்ளுவர் ஏன் 2000 ஆண்டுக்கு முன்னாடி செத்து போனாருன்னா இந்த துயரம் எல்லாம் நம்ம அனுமதிக்க வேண்டும் பாருங்க. திடீர்னு காமராஜர், இவர் வாழும் காமராஜருங்கிறார், அதனாலதான் அவர் முன்னாடியே போயிட்டார். இந்த அம்பேத்கரையும், இந்த காந்தியும், இந்த காமராஜரையும் இவங்க படுத்துற அவமானம் இருக்க, இவர் அம்பேத்கருங்க, இவர் ஒரு அம்பேத்கர், அப்புறம் இவர் அம்பேத்கருங்க,
அவர் வாழ்நாளில் இவ்வளவு அவமானப்பட்டிருப்பாரான்னு நான் வந்து அவர் பிறந்ததுலேருந்தே துயரங்களையும் அவமானங்களையும் ஏச்சு பேச்சுகளையும் தான் தாங்கினாரு. இறந்த பிறகாவது விடலாம் அதை வாழும் அம்பேத்கரே அப்படின்னு. அவன் அஞ்சு புத்தகம் கூட படிச்சிருக்க மாட்டான். அவன் 60,000 புத்தகம் படிச்சிருந்தேன். என்ன என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ இந்த பாரதிய ஜனதா இன்னைக்கு ஈழத்தை பற்றி பேசுவது, இன்னைக்கு முள்ளிவாய்க்கால் படுகொலையை பற்றி பேசுவதெல்லாம் நீங்க நுட்பமாக கவனிக்கணும். போரை நடத்தியது காங்கிரஸ், அதற்கு துரோகம் செய்த துணை நின்றது திமுக. அதில் யாருக்கும் எந்த மறுப்பும் இல்லை, மாற்றும். அது ஐயா இறையன்பு. ஈழப்படுகொலை சுவடுகளை நான் உங்களை படிக்க சொன்ன மாதிரி ஐயா இறையன்பு எழுதுன துரோகச் சுவடுகளை என் பிள்ளைகள் படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். நம்பிக்கையால் தான் மனிதர்கள் வாழ்கிறார்கள், அதே நம்பிக்கையால் தான் வீழ்கிறார்கள் என்று எழுதுகிறார். அது என்னன்னா, பகையாளி வகுத்தால் குயுக்தி, பங்காளி வகுத்தால் துரோகம், அதையே பகையாளி வகித்தால் உத்தி, அதையே நண்பன் வகித்தால் அது துரோகம். நண்பன் செய்தால் துரோகம். கூட இருந்தே குழி பறித்தால் தான் அது குழி, கூட இருந்தே பறித்தால் தான் குழி, தூர இருந்து பறித்தால் அது அகலிங்கிறது. அதுல மார்க்ஸ் சொல்றத நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். மனிதன் ஒவ்வொருவனும் தன்னலவாதி, அவன் எல்லா செயல்களும் ஏதாவது ஒரு ஆதாயத்தை நோக்கி இருக்கும். இது மார்க்ஸ். காந்தி மனிதன் மகத்தான மேன்மை மிக்கவன் என்று ஒரு கோட்பாட்டை சொல்றாரு. அதுல ஐயா இறைன்பு சொல்றார், இது ரெண்டுல எது எந்த நேரத்துக்கு சரியானதுன்னு நீ பொருத்தி பார்க்க தெரிஞ்சிட்டால் நீ அறிஞன் ஆயிடுவாய். நம்ம அது அறிஞ்சிட்டா நம்ம எங்கிருக்கோம்? அவர் என்ன சொல்றாருன்னா, நீ அறிவற்ற முட்டாளுங்கிற சொல்ல வேண்டாம், அறிவற்றவர்கள்னே இருக்கும். முட்டாள்னா அது இழிவான சொல்லு இல்லை. தேர் இருக்குல்ல, தேர் ஓடி வரும்போது ஒரு முட்டு கட்டையை கொடுத்து முட்டு போடுறவருக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, 4-5 பேர். அந்த முட்டு கொடுத்து தேரின் வேகத்தை நிறுத்துறதுக்கு பேர் முட்டு ஆள் அப்படின்னு பேர். மடையன்னா மடை இல்லை, மடையன்னா முட்டாள்னு அர்த்தம் இல்லை, அது அறிவற்றவன் அர்த்தம் இல்லை. மடையை தண்ணி ஓடுற மடையை புகுந்து அடைக்கிறது பேர் மடையன் என்று பேர். அப்ப என்ன பண்ண, அறிவு கட்டவன் அப்படின்னு சொன்னான். அறிவு கட்டவர்களை வைத்து கூட நீ வேலை செய்திடலாம், ஆனால் துரோகிகளை விசுவாசமற்றவர்களை வைத்துக் கொண்டு வேலை செய்ய முடியாதுங்கிற. விசுவாசிகளுக்கு வந்து ரொம்ப பஞ்சம், துரோகிகளுக்கு பஞ்சமே இல்லை, அந்த எண்ணிக்கை பெருகிக்கொண்டே இருக்குங்கிற. அவர்கள் இன்றும் இருக்கிறார்கள், பூமியின் முகத்தில் சிரித்துக் கொண்டு சாமியின் மீது சத்தியம் செய்து கொண்டு நம்மோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இறுதியாக அதில் சொல்லும் போது என்ன கொடுமையா அந்த வழி என்னங்கிறதுனா, இந்த துரோகிகள் செய்கிற செயல்களாலே சில நல்லவர்களையும் நாம் சந்தேகிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். அப்படிப்பட்ட துரோகிகள் நம் இனமெங்கும் இருக்கிறார். இனமெங்கும் அப்படிப்பட்ட துரோகத்தை செய்தவர்கள் அணைக்கற்றை ஊழலுக்காக 1 மாத காலம் இந்திய பாராளுமன்றத்தை முடக்கி போட்டது பாரதிய ஜனதா. அந்த காலகட்டத்தில் நம்முடைய ஈழ தாயகத்தில் போர் நடந்து நாம் சாகும் போது காங்கிரஸ் ஆட்சி எதிர்கட்சி, வலிமையான எதிர்கட்சி பாரதிய ஜனதா. ஒரு வார்த்தை, உனக்கும் எனக்கும் இன சொந்தங்கள், இரத்த உறவுகள், ஆனால் சக மனித சாவு, எல்லோரையும் போல பசி, உறக்கம், கனவு, கண்ணீர், ரத்தம், சதை எல்லாம் கொண்ட ஒரு சக மனித சாவு என்ற அடிப்படையிலாவது அந்த தீவுக்குள் இந்த மக்களை கொள்கிறார்களே என்று ஒரு வார்த்தை ஒரு உறுப்பினர் எழுந்து பேச. அதுக்கப்புறம் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு மீரான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த அம்மா சபாநாயகராக இருந்தாங்கப்போ. அப்போ வந்து நாங்கள்லாம் ஐநாவில் இருக்கோம், இந்தியா ஏதாவது தலையிட்டு ஒரு தீர்மானத்தை ஏதாவது கொண்டு வருமானு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டும் போது ஐயா அத்வானி அவர்கள், சிங்களர்கள் ராமனின் வாரிசுகள், தமிழர்கள் ராவணனின் வாரிசுகள், நாம் எப்போதும் ராமனின் வாரிசுகளின் பக்கம்தான் நிற்க வேண்டும் என்று பேசியது இன்னும் இருக்கு. அந்த ராமனின் வாரிசுகள் தான் இன்று ராவணனின் வாரிசுகளுக்கு பக்கலத்து வாங்கிட்டு நாங்கள் ஈழம் பெற்றுத்தருவோம், அதை பெற்றுத்தருவோம், அதெல்லாம் அப்புறம் பெற்றுத்தாங்க. முதல்ல விடுதலை புலி மீதான தடைகளை நீக்குங்க, முதல்ல தடையை நீக்குங்க.
விடுதலை போராளிகளின் மீது தடையை நீக்குங்கள் பெருமக்களே. நீங்கள் எவரும் வந்து விடுதலை பெற்றுத் தர வேண்டியதில்லை, நாங்கள் போராடி பெற்றுக் கொள்வோம். ஏன்? ஏன்? ஏனென்றால் நாங்கள் தமிழர்கள். தடை நீக்குங்க. எட்டாண்டுகள் ஆயிடுச்சு, ஒவ்வொரு ரெண்டு ஆண்டுக்கும் தடை நீட்டிச்சு தான் இருக்கிறீங்க பிஜேபி வந்து. ஏன் தடை நீக்க வேண்டியதானே? ரொம்ப வேண்டாம், என்னோட பாஸ்போர்ட் மீது இருக்க தடை நீக்குமே. என்னோட கடவுச்சீட்டின் மீது இருக்கிற 7 ஆண்டுகளாக இருக்கிற தடை நீக்கு. அது என்ன உங்களுக்கு சிக்கல்? வழக்கு. எத்தனை வழக்கு? 120 வழக்கு. கொள்ளையடிச்சனா, கொலை செய்தனா, ஊழல் செய்தனா, லஞ்சம் பெற்றனா, ஒன்றுமில்லை. இதை போல பேசல. யாருக்காக? என் மக்களுக்காக. யாருக்காக? என் தலைவனுக்காக. யாருக்காக? செத்து விழுந்து கிடக்கிற என் ரத்த சொந்தங்களுக்காக. இதுக்காக என் பாஸ்போர்ட்டை தடை பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இவ்வளவு பெரிய ஆளுமை கொண்ட பெரிய பெரிய தலைவர்கள், நாடெல்லாம் நீங்க, அது நாங்க பெற்றுக்கிறோம். இதை நீக்க தடையை நீக்க. எங்கள் விடுதலைக்கான தொடக்கம் என்பது ஐநா பெருமன்றத்தில் இருக்கிறது. அங்கு செல்லுங்கள், இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வாருங்கள். அதை இனப்படுகொலை என்பதை ஏற்க மறுக்கிறது பன்னாட்டு சமூகம். காரணம் இந்தியா. எந்த நாட்டுக்கு போய் நாங்க பேசினாலும் வாட் அபவுட் இந்தியா சேஸ், இந்தியா என்ன சொல்லுது, எங்களுக்கு எதிராக சொல்லுது. ஏன் அந்த நாடுகள் தயங்குவதற்கு காரணம்? தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியா மிகப்பெரிய வல்லாதிக்கம் வளர்கிற ஒரு துணை கண்டம், வளர்கிற வல்லாதிக்கம், உலகத்தின் மிகப்பெரிய சந்தை, மோசமான நுகர்வு கலாச்சாரத்தை கொண்ட ஒரு சந்தை. இங்கே வர்த்தகம், தொழில், இராணுவம் எல்லாவற்றிலும் பல்வேறு நாடுகள் ஒப்பந்தம் போட்டிருக்கிறதுனால இந்திய நாட்டை பகைத்துக் கொள்ள இந்த நாடுகள் தயாராக இல்லை. ஆனால் இந்தியா எங்களுக்கு ஆதரவாக இல்லை. இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். அதான் இப்ப இதுல என்னன்னா, கடந்த முறை ஐநாவில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் வருகிற போது எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் இலங்கைக்கு எதிராக கையெழுத்திடுகிறார். எங்களுக்கு ஆதரவா 10 கோடி மக்களை, தமிழ் மக்களை தன்னகைத்தே வைத்திருக்கிற இந்த நாடு, இந்திய ஒன்றிய பொருளாதாரத்தில் மகாராஷ்டிரா முதலிடத்திலும் 2வது இடத்தில் என் தாயிலம் தமிழ்நாடும் தான் இருக்கிறது. பொருளாதாரத்தை நிரக்கிற இடத்தில் இந்த நாட்டுக்கு வரி செலுத்தி, வாக்கு செலுத்தி, இறையாண்மை சட்டத்திட்டத்தை கட்டுப்பட்டு வாழுகிற எங்கள் உணர்வுக்கு மதிப்பளிக்காமல், இலங்கைக்கு எதிராக அங்க கையெழுத்திடாமல் வெளிநடப்பு செய்தது இந்தியா. அப்போதும் இதே ஐயா நரேந்திர மோடி தான் பிரதமர். அவர் நினைத்தால் ஈழத்தை பெற்றுக் கொடுக்க முடியும். அவர் தான் நினைக்கலையே, நீங்க அவரை நினைக்க வைங்களே, நினைக்கிறீங்களே. எத்தனை முறை இலங்கைக்கு சென்றார்? ஏதாவது ஒரு வார்த்தை ஈழ தமிழ் மக்களுக்காக அவர் பேசிய ஒரு வார்த்தை பதிவாயினது உண்டு ஆயிருக்கா? நீங்க இங்க வந்து இந்த நாடகத்தை நடத்தி தமிழர்களை ஏமாற்றி, இதெல்லாம் நடக்காது. நீ பாரத மாதாக்கு ஜெய் என்றால் நான் தமிழ் தாய் வாழ என்ற எதிர்முழக்கத்தை வைப்பேன். உங்க பாரத மாதா வர்றதுக்கு முன்னாடி பைந்தமிழ் தாய் இருந்தா பாரத மாதா எப்ப வந்தான்னு பேசுவோம். பாரத மாதாவின் பாட்டி எங்க தமிழ் தாய். சும்மா கலந்துக்கிட்டு பாரத மாதா, பாரத மாதா, ஆயிரக்கணக்கான பெண்களை கற்பழிச்சு கொண்டுட்டு பார்ப்போம் ஜெயிலுக்கு போகும்போது பாரத மாதாக்குச்சே. வெங்கலமாய் ஒரு கேடு கட்ட கூட்ட உலகத்தில் ஒன்று. மதத்தை வச்சு அரசாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதே மதத்தை வைத்து அரசாண்டவன் கதை இலங்கையில் நாறிக்கொண்டிருக்கிறது. அந்த நிலை வரும்போது நீங்கள்லாம் எதை எப்படி எதிர்கொண்டு நிற்பீர்கள் என்று பாருங்கள் பெருமக்களே. நீங்கள் மானுடத்தை கொண்டு விட்டு மதத்தை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கிறீர்கள், கட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் மதத்தை கடந்து மானுடத்தை காப்பாற்ற கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டு செய்து. நீங்கள் கும்பிடுகிற சாமிக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் வாழ்கிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். அடிப்படையிலே உங்களுக்கு எங்களுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு. நான்
நாங்கள் தொடுவதெல்லாம் தொடுகிற நீங்கள் கச்சத்தீவை மீட்பை கேட்கிறோம். கச்சத்தீவை மீட்பேன்னு சொல்லுங்களேன். அது கொடுத்தது கொடுத்தது தான். அது ஏன் கொடுத்தது கொடுத்ததுதான்? உங்க ஒப்பந்த சொத்தா? உங்க பாட்டன் சொத்தா? எங்க பாட்டன் சொத்து? எங்க பாட்டன் சேதுபதி மன்னனுடைய பரம்பரை சொத்து. உங்களால மறுக்க இயலுமா? மறுக்க இயலுமா? ஒண்ணுமே செய்ய. இங்கே தமிழ் தேசிய இன பிள்ளைகளிடத்திலே தமிழ் தேசிய அரசியல் மாபெரும் எழுச்சியுற்று வளர்கிறது என்பதை தெரிந்த பிறகு இவர்கள் இது கையில் எடுக்கிறார்கள். இவர்கள் நம்மை பிஜேபியின் பிடிஎம் என்கிறார்கள். நியாயமாக பார்த்தால் பிஜேபி தான் நாம் தமிழர் கட்சியின் பிடிஎம் ஆக இங்கே இயங்குகிறது. நம்ம என்ன செய்யறோமோ அதை செய்யும். நம்ம என்ன பேசுறோமோ அதை பேசும். அது பேசும் திடீர்னு. சை மடமே சைவ மடம் அங்கவியா இந்து தர்மம். ஏ மடமே சைவ மடம்டா, அங்க என்ன போய் இந்து மகா இந்து தர்மம் இதெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. போ அங்கிட்டு கேட்கறதுக்கு எதுக்கும் பதில் கிடையாது. அது வந்து நாங்கள் நினைத்தால் செய்து நினைங்க. நீங்க எப்படிப்பட்ட நாடகக்காரர்கள் எனக்கு தெரியும். மேகதாதில் அணை கட்டக்கூடாதுன்னு நான் போராடுறேன் அதிகாரமற்ற. ஆனால் நீங்களும் தஞ்சாவூர்ல கூடி மேகதாதியில் அணை கட்டக்கூடாது. யாருக்கிட்ட? கர்நாடகாவில் ஆள்றது யாரு? நீங்க தான். யார்கிட்ட சொல்றீங்க? இந்திய ஒன்றிய அரசு கிட்ட. ஆள்றது யாரு? நீங்க தான். நான் தான் சொல்லணும், நீங்க செய்யணும். செய்ய வேண்டிய நீங்களும் எங்கூட சேர்ந்து நின்றுகிட்டு ஆ கட்டக்கூடாது ஆ கட்டக்கூடாது. இதுக்கு பேர் தான் நாடகம், போஸ்ட் டிராமான்னு பேர். இதுக்கு பேர் எவ்வளவு காலமாக, எவ்வளவு காலமாக ஒன்று ஒன்றா சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் நமக்கு செய்த துரோகத்தை உங்களுக்கு தெரியுமா? என் உடன் பிறந்தார்களே, ஆன இரவை வந்து தலைவர் அடிச்சு பிடிச்சிடறாரு. அண்ணன் பால்ராஜனை வந்து கட்டளை தளபதி, அவர் தான் கமாண்டோ, அவருக்கு கீழே படை. அண்ணனுக்கு ஒரு கால் இல்லை, பால்ராஜன் கட்டக்கால் தான். இடுப்பளவு தண்ணிக்குள்ள அந்த கட்டக்காலை வச்சு இழுத்து 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 போய் சண்டை சண்டை போட்டு அடிச்சு பிடிச்சிடறாரு. ஏற்கனவே இழந்த பகுதி சிங்களன்ட்ட பறி கொடுத்துட்டோம். அதான் தலைவர் சொல்றாரு பாருங்க, களத்தை இழக்கலாம் காலத்தையும் இழக்கலாம், பலத்தை மட்டும் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. களத்தை இழந்துடலாம், போகட்டும் விடாது நிலப்பரப்பு. ஆறு ஆண்டு காலம் போகட்டும் விடா காலம், ஆனால் பலம் இருந்தா என்றாவது ஒரு நாள் அடித்து பிடிக்கலாம்டா. அதான் ஆணையர் வெற்றி நமக்கு காட்டு. அடிச்சிடாரு, அடிச்சுட்டு அதில் கூட எங்கள் அண்ணனுக்கு வருத்தம் பாலராஜன்னைக்கு அந்த வெற்றியில் எல்லாரும் பாராட்டுறாங்க. தலைவர் என்னை ஒரு வார்த்தை வாழ்த்துக்கள் பாலராஜன் சொல்லலை, அண்ணன் சொல்லலை. அவருக்கு அந்த வருத்தம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அங்கே வா அப்படின்ட்டாரு. அதான் வீட்டுக்கு தலைவருடைய அலுவலகத்துக்குன்னு வச்சுக்கிறேன். அங்கே போன உடனே வாக்கியில் ஒன்றை போட்டு காட்டுறது. ஏன் இவ்வளோ பெரிய தோல்வி? என்ன ஆகுது? ஏன் படை பின்னடையுது? ஏன் தோல்வி? சிங்கள கமாண்டர் கேட்குறான். அதாவது பிரபாகரனே தலைமையேற்று படை நடத்தி வந்திருந்தா கூட நமக்கு இவ்வளவு இது வந்திருக்காது. வர்றவே பால்ராஜ், பால்ராஜ் படை நடத்தி வர்றான். அதனாலதான் எங்களை எங்களால் எதிர்கொள்ள முடியல, பின்னடைவுங்கிறாரு. சிங்களர்களே பாராட்டிட்டாங்க, இதில் நான் என்ன பாராட்டுதுன்னு போயிட்டேன். அது அது நடந்தது. இதில் என்ன நடந்துருதுன்னா, 40,000 வீரர்களை சுற்றி வளர்ச்சிடுறாரு அண்ணன் பால்ராஜன் சுத்தி வளர்ச்சிடுறாரு. இப்ப ஒரு அரை மணி நேரம் போதும், 40,000 பேரும் கொண்டுடுவார். கொண்டுடலாம், நம்ம கொண்டுடலாம். கொண்டுட்டால் என்ன நடக்கும்னா, சிங்கள படை செதறி எவனுமே இருக்க மாட்டான், ராணுவத்தில் ஓடிவான். அந்த படையை சிதைத்திட்டால் அவன் கையில் இருந்த கருவி எனக்கு. இங்கிருந்து யார் கோட்டையை நோக்கி நான் முன்னேறுவேன். யார் பல்கலைக்கழகத்தில் படித்துட்டு பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள் இயக்கத்துக்கு உள்நுழைய. இப்ப இவனை முடிச்சுட்டு மேலே ஏறி போனா அவன் உள்ள வருவான். என்படை பிறகும் மொத்த இலங்கையும் பிடிச்சு புலிக்குடி ஏத்தி இது தமிழர் தாயகம்னு அறிவிச்சு போயிருக்க. இதை கெடுத்த பிறந்தகையில் யார் தெரியுமா? அன்னைக்கு இதே பாரதிய ஜனதா, ஐயா வாஜ்பாய் பிரதம அமைச்சர், ஜனா கிருஷ்ணமூர்த்தி, யஸ்வந்த் சின்ஹா ராணுவ அமைச்சர், இவர்கள் எல்லாம் போய் இங்கே இருக்கிற நம்ம மதிக்கத்தக்க பெருந்தலைவர்கிட்ட பேசி பேசி தலைவரை சமப்படுத்தி சமரசப்படுத்தி இந்திய ராணுவத்தை அனுப்புறேன்றாங்க. அது தேவையற்ற சிக்கலை உருவாக்கும், அதனால அது விட்டுடலாம், பார்த்துக்கலாம்னா தலைவர் வேற வழி இல்லாமல் இந்த நெருக்கடி
ஓயாம அழுத்தம் கொடுத்தோடனே சரி ஆயுதத்தை போட்டு உடச்சு இல்லைன்னு இல்லைன்னா அன்னைக்கே கதை முடிஞ்சிருக்கும். கடுத்துக்காரு இவங்க தான், இவங்க தான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம். திடீர்னு வந்து நம்ம மேல பாசத்துல நாங்க வந்து அதை செஞ்சு விடுவோம் இதை செஞ்சு விடுவோம் செய்யுங்க வேணான்னு சொல்லு செய்யுங்க. நீ முருகனை எடு, முருகான்னு சொல்லி என் முகம் தான் ஞாபகத்துக்கு. நீ தீரன் சின்னமலை வேலுநாச்சி அது மருதிபாண்டியம் சொல்லு, நாம் தமிழர் கட்சி சிமன் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. நீ ஈழம்னு பேசு, பிரபாகரன் அவன் பிள்ளைகள் நாங்களும் தான் ஞாபகம் வருமே ஒழிய நீ தலைகளான்னு தண்ணி குடிச்சு குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்து போனாலும் ஒண்ணுமில்லை. இதுவரை உங்க மனத்தாண்டு சொல்லி சொல்லுங்களேன் உடன் பிறந்தார்களே, பெரிய பெரிய தலைவர் பெருமக்கள்லாம் வந்திருக்கிறாங்க, எங்க அண்ணன் வீணரசு, எங்க அண்ணன் வினோத், இங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க, பெரிய பெரிய அறிஞர் தம்பி முத்துப்பாண்டி எல்லாம் பெரிய பெரிய எல்லாம் வந்திருக்காங்க, பெற்றோர்கள் பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் வந்திருக்கு. உங்க மனத்தாண்டு சொல்லி சொல்லுங்க, இதுவரைக்கும் இந்த நிலத்துல இல்லாத திராவிட மாடல் இப்ப ஓவர கத்துது எதுக்கு, எதுக்கு திராவிட மாடல்? Because of ours. தமிழ் தேசிய பிள்ளைகள் மேலதுதான் தேவையில்லாம கூ வேண்டியது இருக்கு. அது எப்படி இருக்கு எனக்குன்னா, முனலுள் மணலுள் மூழ்கி வாழும் முனலுந்தன் வாயால் கெடும் ஒன்று சொல்லியிருக்கான். அதுக்கு என்ன தெரியுமா, மணலுள் மூழ்கி வாழும் நுழனும் நுழலும் தன் வாயால் கெடும் அப்படின்னா, மண்ணுக்குள்ள போய் புதஞ்சு இருந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க தவளை கியா கியா கியான் கத்தி கத்தி பேன் கத்தி பாம்பு இப்படி மேலே நெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அப்படியே இங்கேதான் கத்துதுன்ட்டு ஒரே அதான் தன் வாயால் கெடுவது. அப்படிதான் அந்த ஓவர திராவிட மாடல் தன் வாயால் கெடுது. ஏவை இல்லாம ஆட்சிக்கு வந்தா ஆட்சியை சேர்ந்த விட்டுவிட்டு ஒரு பாட்டு வருது கலைஞர் தொலைக்காட்சியில, தமிழினமே தமிழினமே எழுந்து வா. எழுந்து எங்க எழுந்து வர வர வந்தாதான் குண்டாசு சண்டாசுன்னு ஆட்சி போடுறது, போடுறது அப்புறம் எழுந்தா எழுந்தா வழக்க போடுறது எழுந்து பெரும் டீசர் பஸ் காசு எல்லாமே இருக்கு. அவர் பாட்டு வருது அதுல ரொம்ப திராவிட மாடல், திராவிட மாடல் என்னதே இல்ல திராவிட மாடல்னா, சூழியலுக்கு பாதுகாப்பாக எந்த பாதிப்பும் வராத காற்றாலை மின்சாரம் தனியார், சூழியலுக்கு எந்த பாதிப்பும் வராத சூரிய ஒளியின் மூலமா தயாரிக்கிற மின்பூங்கா அமைப்பது தனியார், நிலத்தையும் வளத்தையும் கெடுத்து நாட்டையே நாசமாக்குற சூழியலுக்கு கேடு விளைவிக்கிற அணு உலை அனல் மின்சாரம் அரசு நல்லா கவனிச்சுக்கணும். இதெல்லாம் திராவிட மாடல். அங்க ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் சிறைச்சதை காவல் நிலையத்தில் அடித்துக் கொள்ளப்பட்ட போது கதறுது எதிர்கட்சியா இருக்கும், ஆளுங்கட்சியா இருக்கும் போது அதே காவல் நிலையத்தில் தம்பி விக்னேஷ் அடித்துக் கொள்ளப்பட்ட போது வாயை திறக்கிறது இல்லை, யாரையும் திறக்க விடுறது இல்லை. திராவிட மாடல் பான்பரா குட்கா கஞ்சா கடுமையான போதைப்பொருள், இதை வைத்திருந்தவர்கள் உணவு மும்பையை வச்சு கழுத்து கூட இருக்காது, அதுக்கு ஒரு சுடிதார போட்டு நீத்தி வச்சிருப்பான், அதுக்கு ஒரு பேண்டை போட்டு நீத்தி வச்சிருப்பான், அந்த பொம்மை தான் அந்த மாடு. நெஞ்சு நெஞ்சு திடீர் திடீர்னு ஒன்னு ஒன்னையும் சொல்றது, இங்கே ரெண்டே ரெண்டு ரேஸ்கள் தான், ஒன்னு ஆரிய ரேஸ் இன்னும் ஒண்ணு திராவிட ரேஸ். சரி, யாரெல்லாம் திராவிட ரேசு, இங்க ரேக்லா ரேஸ் தான் ஓடுது இல்லையே, திராவிட ரேஸ் எல்லாம் ஓ நிந்தி. நம்ம என்ன கேட்கிறோம்னா, திராவிட ஆரிய ரேஸ் திராவிட ரேஸுங்கிறீங்க, திராவிடம் என்பது மரபினம், தமிழர் என்பது தேசியம், இந்தியாவில் எந்த இன மக்கள்
இந்த மரபினத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் மட்டும் ஏன் மரபினமாக இருக்கணும், தேசியனமாக இருக்கணும்? நான் தமிழர் என்கிற பெருத்த தனித்த தேசிய இனம், நான் இதற்கு திராவிட இனமா இருக்கணும்? ஏன் நான் மட்டும் மரபினமா இருக்கணும்? திராவிடம் என்பது மரபினம் என்பது தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநில நிலப்பரப்புகள் இந்த குரல் ஒலிக்குது? எந்த மாநில நிலப்பரப்புகள் ஒலிக்குது? யார் திராவிடர்? யாரெல்லாம் திராவிடர்? அதே தொலைக்காட்சியில் உட்கார்ந்து மதிப்பிற்குரிய ஐயா எச் ராஜா அவர்கள், நாங்கள் தான் திராவிடர்கள் என்று சொல்றார், பஞ்ச திராவிடர்கள் என்று சொல்றார். வடக்கே இருந்து தென்பகுதியை நோக்கி நகர்ந்த பிராமணர்கள் தான் திராவிடர்கள், பஞ்ச திராவிடர்கள். ராகுல் டிராவிட் என்கிற கிரிக்கெட் வீரர் தன்னுடைய பெயருக்கு பின்பு தன் இனத்தின் அடையாளத்தை இணைத்துக் கொண்டார். நமக்கும் தெரியும், அவரும் சொல்றார். ஐயா காஞ்சி சங்கராச்சாரியாருக்கு திராவிட சிசு என்றுதான் பெயர் என்கிறார். ஆனால் ஆரியத்தை எதற்கு வந்த திராவிடம் என்கிறீர்கள்? ஆரியரே சொல்றார், நான் தான் திராவிடன். இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? பதில் இருக்கா? திராவிடர்களும் ஒன்று சேர வேண்டும். யார் யாரை சேர்த்துக்கிறது? ஐயா எச்சராஜையும் சேர்த்துக்கிறோமா? ராகுல் டிராவிடையும் சேர்த்துக்கிறோமா? என்ன என்ன நாடகம் இது? என்ன நாடகம்? திராவிடம் திராவிடர் என்பது என் அன்பு உடன் பிறந்தார்களுக்கு கற்பிப்பேன். தமிழர் அல்லாதோர் வசதியாக தமிழர் நாட்டில் வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. நாம் தமிழர் கட்சியை சீமானும் அவன் தம்பி